ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாம் நிறையா பன்னி வீடியோஸ் பார்த்துருப்போம். இப்போ வந்து மிளகா கறி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். 1.5 கிலோ ப்ராய்லர் கோழி கறி வாங்கிடுங்க. இதுக்கு தேவை வந்து வெங்காயம், பட்டை மிளகாய், 2 2 புட்டுக்கணும், காம்பு போட வேண்டியதில்லை, காய்ச்சி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றுறோம், ஓகே, எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், அந்த டப்பாவில் ரசாயன என்னென்ன காயில் உள்ள காமி கொஞ்சம் தண்ணி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். வா சோம்பு போட்டாச்சு, ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன்னா நிறையா சேர்க்க வேண்டிய இருக்குல்ல. அடுத்து பட்டை கிராம்பு நிறையா போடுறோம். ரொம்ப போடக்கூடாது, ஆனால் நாங்கள் போடுறேன், பசங்க எல்லாம் காட்டாமல் கேட்குறாங்கல்ல. கருவேப்பிள்ளை கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க, ஆனால் எல்லாம் ஒதுக்கிடுறோம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், வெங்காயம் எப்போதுமே தோல் எடுத்து அந்த முனையில் உள்ளதை எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது பூ மாதிரி உதிரும். அப்புறம் நம்மளுக்கு ஏன்னா அது வந்து கல்லறப்பெல்லாம் இருக்குங்கிறாங்க, அது வேண்டியதில்லை, எடுத்துகிட்டு இருக்கணும்னா சூப்பராக பூ மாதிரி உதிர்ந்துடும். நல்லா பொன் நிறமாக சிறந்ததுக்கப்புறம் கறி அள்ளி போடலாம், பட்டை மிளகாயும் போட்டுக்கலாம். அப்படி அழகா பூ மாதிரி உதிர்ந்துருக்கு பார்த்தீங்களா, சுடுது. ஓகே, இப்போ பட்டை மிளகாய், கிராமத்து ஸ்பெஷல் மசாலா வேணா, சிக்கன் மசாலா வேணா, எதுவும் வேணாம், வெங்காயம், பட்டை மிளகாய், எண்ணெய். மிளகாயை புட்டு போட்டு அந்த காரம் அப்படியே இறங்குமாங்க கறியில், செம்ம. ஓகே, கறி போட போகிறோம். ப்ராய்லர் ப்ராய்லர் தான், என்னதான் நாட்டுக்கோழி மாதிரி வருமா, ஒரு நாள் போடுறோம் நாட்டுக்கோழியும் அப்ளோ பண்ணுறோம். என்னதான் விதவிதமா கறி வந்தாலும் நம்ம நாட்டுக்கோழிக்கு மாதிரி ஈடாகாதுங்க, சிரிக்காதடா. ஓகே, இப்போ கல்லுப்பு, போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். உப்பு ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட எடுத்து போட்டுக்கலாம், அதிகமாக போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நாய் கூட திங்காது.
சிக்கலான நேரத்தில் ஒரு சிக்கன் கறி அவ்வளோதான். அதுக்கடுத்து கொஞ்சம் சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகு கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் போட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கியாச்சு. சுட சுட மிளகா கறி ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஒரு பொடி போதும், முடிச்சு. சமையல் இதோ எங்களால் முடிந்தது. ஒரு சின்ன மிளகாய் பரட்டல் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரமா. ஆனா சரக்கு தான் இல்ல, ஏன்னா அதுக்கு நாங்க பழகிக்கல. அப்பா காரம் சாரமா செம்ம பேசுறான். அவன் திம்பான், அவன் எப்படி பேசுவான். இது எங்களது வினோத் ஸ்பெஷல் நாள். ரிசாந்து அருமையான உணவை உண்ணுகிறோம். பொறுப்பு அவ்வளவா தெரியல. சாப்பிடுவோம். சத்தி உனக்குதான், நீனும் பார்த்தா உனக்குந்தான். வந்துரு சாப்பிட.